ஸோ ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா, நான் பார்க்குற ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னா, மோஸ்ட்லி நான் எனக்கு காம்படிட்டராக இருக்கிற எல்லாரையுமே ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா. அவங்களுடைய ஆட் டார்கெட்டில் நான் கண்டிப்பாக இருக்கேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன்னா எனக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்கிறது நான் தெரிஞ்சதுல ரொம்ப க்யூரியஸாக இருப்பேன் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க பேஜ் விசிட் பண்ணணும். அவங்களுக்கு ஆட் வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு கிளிக்கை போட்டு விடணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க போடுற எல்லா ஆட்ஸ்லையுமே நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் நீங்கள் பார்க்குறது. ஏன்னா எல்லா டைமே நாங்கள் டாப் ஆஃப் தி ஃபனலெலாம் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டைம் பாட்டம் ஆஃப் தி ஃபனல் கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஏஜென்சி ரன் ஆகிற வரைக்கும் நீங்கள் அவங்க லிஸ்ட்டில் இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இப்படி ரெண்டு மூணு பேர் நான் ரீசெண்டாக பார்த்தேன் ஓகேங்களா. ரெண்டு மூணு பேரோட ஆட் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லோரும் அடுத்த ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து லீட் எடுக்கலாம். அவங்கக்கிட்ட ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்க தேவையில்ல. அப்படியே நீங்கள் ரெண்டு நாளில் க்ரியேட் பண்ணி உங்களோட பர்சனல் பேஜை பில்ட் பண்ணிடலாம். இல்லை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கோர்ஸை நீங்கள் படிச்சுட்டு ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் டெஸ்டிமோனியல்ஸ் தான் வருது இப்போலாம் ஓகேங்களா. அவங்க சொல்கிறது கூட கிடையாது. அவங்கக்கிட்ட இவ்வளோ பேர் படித்தாங்க, அவங்களோட ரிசல்ட்ஸை பாருங்கள், இவங்களோட ரிசல்ட்ஸை பாருங்கள், 3 லட்சம் சம்பாதிச்சாங்க, ஒரே மாதத்தில் 5 லட்சம் சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதில் உண்மை இருக்காடுன்னா ஆக்சுவலாக உண்மை இருக்குது ஓகேங்களா. ஆனால் பிரச்சனை என்னன்னு அவங்க சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஜோஷில் நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் படிச்சுட்டு அந்த விஷயத்த பண்ணிடுவீங்க நிஜமா. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் மணியை வாங்குறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுல தலைவலியே. உங்களுக்கு வர்றவங்க யாருமே ரெப்யூட்டட் கம்பெனி கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீசன், உங்களை கன்சிடர் பண்ணுறவங்க எல்லாமே எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியும் இருக்காது. ரீசன் ஏன் சொல்கிறேன்னா நான் பின்னாடி உங்களுக்கு எனக்கு ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரீலான்சரை சூஸ் பண்ணுறதுக்கும் கம்பெனிஸ் அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஏன்னா அதில் பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு கம்பெனியாக நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் தரணும் அப்படின்னா எங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைலிங் வேணும், எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற டேட்டாவோட ப்ரொடெக்ஷன்ஸ் வேணும், ப்ரைவசி வேணும் ஓகேங்களா. இப்போ நாங்கள் கொடுக்குறது உங்களை நம்பி எப்படி கொடுக்க முடியும். நீங்கள் யார் ஆன்லைன், நீங்கள் யாரோ ஒருத்தன், நீங்கள் வந்து ஸ்மக்லிங் கூட பண்ணிகிட்ருக்கலாம் இல்லையா, நீங்கள் டெரரிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கலாம் ரைட். இல்லை உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது எங்களோட கடன்ஸ் உங்கள்கிட்ட எங்களுக்கு நீங்கள் ஜெனியூன் சர்வீஸை கொடுத்துருக்கீங்க. பட் நாங்கள் உங்களை எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது, உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன இருக்குது. ஒரு கம்பெனி உங்களை சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை மொத்தம்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் கொடுத்துருங்களான்னு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஒரு கம்பெனியாக எங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கு எவ்வளோ லீகல் கொஸ்டின்ஸ் இருக்குது தெரியுங்களா. ஒரு 5 லட்சரூபாய்க்கு நாங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா 5 லட்சம் சும்மா கொடுத்துட மாட்டோம். தேர் ஆர் ரிட்டன் அக்ரிமெண்ட்ஸ் ஓகேங்களா. நாங்கள் டேட்டா ப்ரொடெக்ஷன்ஸ்க்கான லீகல் டாக்குமெண்ட்டை நாங்கள் சைன் பண்ணி மேனுவலாக அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் ஓகேங்களா. மந்த் எண்டில் நாங்கள் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி ஃபைலிங் கொடுக்கணும், டிடிஎஸ் ஃபைலிங் இருக்குது ஓகேவா. ஒரு கம்பெனி உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்காம அது எப்படி அவங்க பில் பண்ண முடியும். கம்பெனி கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வர ஒரு ஒரு ரூபாய்க்கும் நாங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். நாங்கள் பே பண்ணாலும் சரி, நீங்கள் பே பண்ணாலும் எங்களுக்கு அதில் 18% ஜிஎஸ்டி போகணும். பேசிக்காக நீங்கள் வச்சுக்கோங்களேன், இப்போ ஆட்ஸ்லலாம் சொல்கிற மாதிரி நான் 1 மாதத்துக்கு 1 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அவங்க எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் கொடுத்துருப்பாங்க அந்த கம்பெனிக்கு. யாருமே ஜிஎஸ்டி ஃபைலிங் இல்லாமல் எங்களால் 1 ரூபாய் கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியாது. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு 25,000 ரூபாய் அனுப்புறேன்னா அது 18% ஜிஎஸ்டி நான் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் கட்டே ஆகணும். லைக் பர்சனல் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. பட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸுக்கும் நீங்கள் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி 18% ஜிஎஸ்டி நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும் ஓகேவா. இப்போ 1 லட்சரூபா நாங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் தரோம் அப்படின்னா நான் 1,18,000 ரூபாய் நான் வந்து கவர்மெண்ட் கட்டியிருக்கணும் ஓகேவா. இதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உங்ககிட்ட நான் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கணும் ஓகேவா. இது கூட பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துறீங்களோ வச்சுக்காங்க ஓகேங்களா. பட் ஒவ்வொரு மாதமும் அதே ரேஞ்ச் எடுக்க முடியுமானு எடுக்க முடியாது ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் அதே கிளைண்ட்டுக்கு நீங்கள் வருஷம் மாதம் மாதம் திரும்ப 1 லட்சரூபா கொடுத்துட்ருப்பாங்க. இல்லை 15,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த 15,000 ரூபாய் கிளைண்ட் வந்து ரீட்டைனராக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு கேரண்டி கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜோஷ் என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட் மாதம் எடுத்தது மட்டும்தான். இந்த ஆடில் பார்க்குறதுலாம் அதுதான், அடுத்த ஒரே மாதத்தில் நான் இவ்வளோ சம்பாரிச்சுன்றது மட்டும்தானே தவிர யாரும் அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு அவன் அந்த இண்டஸ்ட்ரி இருக்கானான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டான் ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க கெஜெட் இருக்கணும் சம்பளத்துக்கு சேலரிக்கு. எந்த கிளைண்ட்டும் உங்ககிட்ட வந்து எடுத்த உடனே எதாங்க வச்சுக்கானாலும் கொடுக்க மாட்டான் ஓகேங்களா. ஃபஸ்ட் ரீசன், இப்போ எஸ்யூ ப்ராஜெக்ட் எடுத்தாலும் உங்ககிட்ட 6 மாதம் மேலே எந்த கிளைண்ட்டும் இருக்க மாட்டான் இந்த மாதிரி பிஸ்னஸில் வரவங்க ஓகேங்களா. ஏன்னா அவங்கெல்லாம் ஹங்கராக இருப்பாங்க, உங்களுக்குலாம் லீடு வேணும், உடனே டிராஃபிக் வேணும், உடனே சேல்ஸ் வேணும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக இருக்கீங்க, உங்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் 1 மாதம் 2 மாதம் ஆட் ரன் பண்ணுறீங்க, ஒரு லீட்ஸே வரலன்னு என்ன பண்ணுவீங்க, கிளைண்ட் உங்ககிட்ட இருப்பான்னு நினைக்கிறீங்களா ஓகேங்களா. உங்கள் ரிலேட்டிவ்ஸும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அன்னோன் பர்சன் எப்போ உங்கள் கூட இருப்பாங்க. ஃபஸ்ட் மாதம் எல்லாமே எல்லா கிளைண்ட்டும் ஜோஷோட பே பண்ணிடுவாங்க, 2வது மாதம் பே பண்ணவே மாட்டாங்க. எஸ்ஓ இதே மாதிரி தான், நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இல்லை வெப்சைட் டெவலப்மெண்ட் எடுத்தாலும் அதே மாதிரி தான் ஓகேங்களா. இப்போ ஒரு 15,000 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபீட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்துக்கிங்களா, நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க இதுதான் டெலிவரபிள்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவங்க காசு கொடுத்துருக்க மாட்டாங்க எடுத்த உடனே, ஏன்னா அட்வான்ஸ் மட்டும் தான் பே பண்ணியிருப்பாங்க.
ரெஸ்ட் ஆஃப் த மூமெண்ட் அவங்ககிட்ட தான் இருக்கும். இனிஷியல் டோக்கன் தான் வாங்கியிருப்பீங்க, ஒரு 30 to 50% வாங்கியிருப்பீங்க. திரும்ப அந்த 50% வாங்குறதுக்கு நீங்கள் அலைய வாழையும் நாளை வைப்பாங்க. ஃப்ரீலான்சருக்கு இருக்கிற எல்லா கஷ்டம் இது தான், ஓகேங்களா? எடுத்த உடனேலாம் யாரும் காசு கொடுத்துறதுல அவ்வளோ ஜென்யூனான பர்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ கிடைக்காது, கம்பெனிக்கே கிடைக்கிறதுல. ஈவன் லீகல் டாக்குமெண்ட்டை நாங்கள் சைன் பண்ணி இமெயில் அனுப்பி இமெயில் ஃபாலோ பண்ணி அதில் அவங்க அப்ரூவ் கொடுத்து பண்ணுறவங்களே எங்களை 1 மாதம் 2 மாதம் ஆள் கிடைக்கிறாங்க, ஓகேங்களா? பி ஆனஸ்ட், என்னோட கம்பெனியில் நாங்கள் இவ்வளோ நாளுக்கு பண்ண சர்வீஸில் குறைஞ்சது ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 10 லட்சம் அவுட்டில் இருக்குது, வர வேண்டியதே, ஓகேங்களா? இவ்வளோ காசு வெளியே நீங்கள் விட்டு வைக்கணும், ஓகேங்களா? கிளைண்ட் ஒருத்தரெல்லாம் டிசப்பியர் ஆகிட்டாங்க, இதான் இப்போ தரேன் அப்போ தரேன்னு இழுக்கடிப்பாங்க. யாருமே எந்த கிளைண்ட்டுமே நீங்கள் வந்து ஒரு 10 டைம் ஃபாலோ பண்ணாமல் காசு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஜென்யூனான கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி இங்கே மார்க்கெட்டில். இப்போலாம் மாறிடுச்சு, மார்க்கெட் எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கிளைண்ட்டும் மாறிட்டாங்க, ஓகேங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட நான் மார்னிங் வந்து டாஸ்க் கொடுத்துட்டு உங்ககிட்ட ரிசல்ட்ஸ் கேட்குறேன் இல்லையா, ஆன்சர்ஸு, ஏன் நான் உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறேன் சொல்லுங்கள். ஏன்னா வெளியே அதிகமாக தான் எதிர்பார்க்குறாங்க, ஓகேங்களா? நான் கம்மியாக எதிர்பார்த்தேங்க அப்படின்னா நீங்கள் வெளியே போய் அன்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. ஸோ இப்போயே நான் உங்களை வந்து நான் அதிகமாக எதிர்பார்த்தா தான் உங்களால் அதை மேட்ச் பண்ண முடியும் வெளியே போய் ட்ரைனிங்கில், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஏன் நீங்கள் திரும்ப வேறு சொல்லுங்கள் வேறு சொல்லுங்கள் நான் திருப்பி திருப்பி கேட்கணும். இதுதான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன லைக் ஆண்டர்பிரனர் ஒரு டாபிக் பேசணும் இல்லையா, அதிலே நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் 30 டேஸில் இல்லை 45 டேஸில் ஒரு கோர்ஸை சொல்லிவிட்டு ஏஜென்சி ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அதில் நான் வந்து 2 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், எனக்கே கான்ஃபிடன்ட் வந்துச்சுனெல்லாம் வீடியோஸ் வருது இப்போல்லாம். அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது ரீசெண்டாக, ஓகேங்களா? இவங்க என்ன எதுக்கு இவங்களை நாங்கள் ஒரு கிளைண்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க, என்ன ரீசனுக்காக? அதுவும் ஒருத்தரெல்லாம் சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கில் 10,000 ஃபாலோவர் கூட தேவையில்லை, லைக் அவங்க இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணாங்க, ஆட் ரன் பண்ணாங்க, 10 கிளைண்ட்டை பிடிச்சிட்டான்றாங்க. எந்த ரீசன்னால அவங்களை பிடிச்சிருப்பாங்க? இவங்க கற்றுக்கிட்டே 1 மாதம் தான் ஆகுது, ஓகேங்களா? 10 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும், எங்களவே உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொஸ்டின் கேட்டு தான் ப்ராஜெக்ட் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஈவன் ஒரு 50,000 ரூபா ப்ராஜெக்ட்டு, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் லாஜிக் என்ன லாஜிக்கோ? இது டெஸ்டிமோனியலெலாம் சரியாக தப்பா? இவங்க எங்கே பிடிக்கிறாங்க, காசு கூட்டு வந்து டெஸ்டிமோனியல் பேச வைக்கிறாங்களான்லாம் தெரியல. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் இதெல்லாம் கேட்டுட்டு போய் ஜாயின் பண்ணுறேன்னா அது விட்றாதீங்க, ஓகேங்களா? தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க லைஃபு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியாது, உங்களை வந்து எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸை வந்து ட்ரை பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அதே இன்ட்ரெஸ்ட்டு? இப்போ ஒரு 10 கிளைண்ட்டு நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் வேலைக்கு போகல, இதை தான் பண்ணிட்டுருக்கீங்க, ஓகேங்களா? இந்த மாதம் ஒரு 10,000 ரூபாய் கிளைண்ட் பிடிச்சிருக்கீங்க, ஸ்டார்டிங்கில் அது பிடிக்கவே பெரிய விஷயம், ஓகேங்களா? நீங்கள் 10,000 ரூபாய் கிளைண்ட் பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாதம் அந்த 10,000 ரூபாய் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? எந்த நேரம்னாலும் க்ளோஸ் பண்ணி போகலாம், ஏன்னா அங்கே லீகல் அக்ரிமெண்ட்டெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நாங்கள்லாம் கான்ட்ராக்ட் போகிறோம் அப்படின்னா குறைஞ்ச ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் ஒர்க் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அவங்களும் க்ளோஸ் பண்ண முடியாது, நாங்களும் க்ளோஸ் பண்ண முடியாது, அன்டில் அன்லஸ் நாங்கள் அஷூரிட்டி பண்ணது ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா? இப்போ வந்து கிளைண்ட் வந்து அடுத்த மாதம் பே பண்ணல அப்படின்னா நான் அப்பயே கேன்சல் பண்ணிடுவோம் அக்ரிமெண்ட்டை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ நீங்கள் ஏன் ரிசல்ட்ஸ் தரனால எங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. 9 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு ஒரு எஸ்சிஓ ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா தேவ் டு சர்வே வித் அஸ் 9 மந்த்ஸ். அப்போ தான் நாங்கள் டெலிவரபிளில் என்ன கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நாங்கள் சைன் பண்ணி கொடுத்துருக்கோமோ அதை எங்களால் கொடுக்க முடியும். 7th மந்த் போயிட்டு எனக்கு ரிசல்ட்ஸே வரல, நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அங்கே லீகலாக இன்னுமே பண்ண முடியாது எங்களை. அவங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எந்த லேபர் கோர்ட்டு போனாலும் எதுக்கு போனாலும் அது நடக்காது, ஏன்னா தேர் ரிட்டன் அண்ட் கிவ் இட் டு அஸ். பட் நீங்கள் ஃப்ரீலான்சர் அப்படி கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் வாய் மூலியமாக தான் சொல்லியிருப்பீங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு ரெஜிஸ்டர்ட் காப்பியும் கிடையாது, உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் கிடையாது, நீங்கள் ஃப்ரீலான்சர், ஓகேங்களா? உங்களை எந்த மாதிரினாலும் போட்டு அடிக்கலாம், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவன் என்னை வந்து ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கேஸ்லாம் நடக்குது. ஏன்னா முன்னாடி என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோன்னு அதே தான் ஆச்சு. ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு ஒரு 50% முடிஞ்சது, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டுருக்கான், அதிகமாக சேஞ்சஸ் கிடைக்கிறாங்க கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் போயிட்டு இவன் ரெஸ்பாண்ட் பண்ணதே நிறுத்திட்டான், ஏன்னா இவ்வளோ கேட்டுட்ருக்காங்க கொஸ்டின், இவங்களுக்கு எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கிளைண்ட்டை டேரெக்டாக போய் இந்த மடிவாளை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. தே வெண்ட், அப்புறம் 100% ரீஃபண்ட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்தான் லீகல் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் முடியல அப்படின்னா முடியலன்னு சொல்லிடணும் இல்லையா? நீங்கள் வந்து எங்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனை நீங்கள் முன்னாடியே டே ஒன்லேருந்து வச்சுன்னு இருக்கணும், ஓகேவா? அவங்க உங்ககிட்ட அந்த கோடை தாண்டி வரவும் கூடாது, ஓகேவா? கேட்குறதும் எந்த டைம் கேட்கணும், உங்களுடைய ஒர்க் அவர் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் 9 to 6 தான் என்னோடய ஒர்க் அவர், அதுக்குள்ளே தான் நீங்கள் கால் பண்ணணும், டெக்ஸ்ட் பண்ணணும், சேஞ்சஸ் இருந்தால் சொல்லணும்னு வைக்கணும் நீங்கள், ஓகேங்களா? நீங்கள் வந்து 24x7 வந்து அவைலபிளாக இருக்கக்கூடாது, காசு தரங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரீலான்ஸராக இருக்கவங்களாம் எப்படி தெரியுங்களா, அவங்களுக்கெல்லாம் அவரே கிடையாது, ஓகேங்களா? எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு மணி வேணும், அடுத்த மாதம் சர்வே பண்ணணும், ஓகேங்களா? அதுக்காக கிளைண்ட் என்ன சொன்னாலும் பென் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற 99.9% ஃப்ரீலான்சர்ஸ் வந்து தே ஆர் பெண்ட் அண்ட் சர்வை,
ஓகேங்களா, அவங்க மணி வரணும், மணிக்காக அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் 10,000 ரூபாய் இருந்தாலும் அதுக்கு 15,000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணி தான் எண்ட் ஆஃப் த டே அவங்க காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரே நாளைக்கெல்லாம் ஒரு 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 ஃப்ரீலான்சரால் ஒரு 4 கிளைண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதில் பாதி அமௌண்ட் அவங்ககிட்டே மாட்டிக்கும். உங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு 30,000 ரூபா வேணும் அப்படின்னா 30,000 ரூபா நீங்கள் கெஞ்சிட்ருக்கணும் உங்ககிட்ட. நீங்கள் அது ஒரு ஒரு 10ஆம் தேதி உங்களுக்கு பேமெண்ட் அப்படின்னா நீங்கள் 10ஆம் தேதிக்கு 5ஆம் தேதியிலேருந்து உட்காந்து கெஞ்சிட்டு உட்காந்துக்கணும். பட் இதுவே நீங்கள் ஒரு சேலரி அக்கௌண்டட் ஹோல்டராக இருக்கீங்க, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக 1ஆம் தேதி உங்களுக்கு சேலரி வந்துடும். ஓகேங்களா, நீ யாருக்கிட்டையும் பேச போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஏன் ஃப்ரீலான்சிங் மோடுக்கு வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஒரு ஜாப் வச்சுட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள், அது உங்களோட நீடம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். எக்ஸ்ட்ரா மணி மேக் பண்ண தான் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுமே தவிர, உங்களோட ப்ரைமரி சோர்ஸாக நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சொல்கிறத வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸும் ஆக மாட்டீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மணி லூஸ் பண்ணுவீங்க, பேஷன்ஸ் லூஸ் ஆகும், வயசாகிடும். ஓகேங்களா, 2 வருஷம் நீங்கள் ஃப்ரீலான்சிங் நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன், இது வந்து ட்ரேடிங் மாதிரி தான். ஓகேங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் இப்போலாம் நிறைய பார்க்குறேன் நான் இன்ஸ்டாகிராமில் ட்ரேடிங் பண்ணுறவங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து நான் அவ்வளோ சமாளித்தேன் இவ்வளோ சமாளித்தேன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்காக வந்து வீட்டில் காசை வாங்கி இந்த ஃபுல்லாக டெக்கரேட்டர் வெறும் அந்த மேப்பாக இருக்குது, லைட் இருக்குது, ஒரு 4-5 டிஸ்பிளே இருக்குது, ஒரு டேப் இருக்குது, ஒரு ஐஃபோன் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் ஓடிட்டுருக்கு கலர் கலராக. ஓகேங்களா, எல்லாம் ஒரு நாள் ஜோஷுக்காக போகிறது. ஓகேங்களா, ஏதோ ஒரு ஒரு இதில் போட்டிருப்பானுங்க, ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் அவ்வளோதான், 1 லட்சரூபா போடுறானுங்க, ஒரு 10,000 ரூபா இல்லை 15,000 ரூபா வந்திருக்கும் அவ்வளோதான், அடுத்த மாதம் நான் இன்னும் அடுத்த நாள் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுற வரும்னு சொல்லிட்டு போடுறானுங்க, போயிடுது. ஓகேங்களா, ஒரு நாள் கொடுக்குற ஸ்பார்க்கு தான் இப்போ நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும். ஓகேங்களா, அவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஸ்பார்க் கொடுத்துருவாங்க, இது இப்படி பிடிக்கலாம் அப்படி பிடிக்கலான்னு. எல்லாரும் பண்ணுறது இதுதான், நீங்கள் கிளைண்ட்டை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அன்னோன் பர்சன் எப்படி பிடிப்பீங்க, ஒன்று டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி பேசணும், அவுட்ரீச் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா, இப்போ எனக்கே கால் பண்ணி வெப்சைட் டெவலப்மெண்ட் வேணுமானு கேட்குறானுங்க, பேக் அண்ட் ரிசர்ச்சே கிடையாது, என்ன ப்ராப்ளம்னே அவங்களுக்கு தெரியல, நான் யார் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியாமல் அதே பிஸ்னஸ் எனக்கு சேல் பண்ண வரானுங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 1000 பேராச்சும் அவனை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருப்பாங்க, அவனோட மைண்ட் செட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீலான்சராக போய் அவுட்ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 பேரில் 10 பேர் கூட வரமாட்டானு, அதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் இன்ஃப்ளூயன்ஸராக இருந்தால் மட்டும்தான் நடக்குமே தவிர, நீங்கள் வெறும் ஒரு 10 ஃபாலோவர் உங்களோட பேஜில் வச்சுன்னு ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டென்ட்டே மேக் பண்ண தேவையில்ல, ஒரு நாளைக்கு 3-4 கிளைண்ட்டை வந்து என்ரோல் பண்ணலாம் அப்படின்னு, அது எப்படி நம்பி போய் சேர்றானுங்க, அது எப்படி அந்த டெஸ்டிமோனியல் கொடுத்தவங்களாம் என்கிட்ட கிடைக்கல, யாராச்சும் கிடைச்சானா எனக்கு நம்பர் கொடுங்க பேசணும்னு, நான் அவனுங்கிட்ட பர்பஸாக கேட்கணும் நான், எப்படி டெஸ்டிமோனியல் கொடுத்தானுங்கன்னு தெரியல. ஓகேங்களா, ஏன்னா ஒரு கம்பெனிக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, குறைஞ்சது நாங்கள் ஒரு 10 லட்சரூபா வெளியே விட்டுட்டு நாங்கள் இன்னும் கெஞ்சிட்ருக்கோம், ஃப்ரீலான்சராக நீங்கள் மாதம் மாதம் சம்பளத்துக்கு இல்லை காசுக்காக நீங்கள் வந்து அங்கராக இருக்கீங்க, உங்களால் எப்படி அதை சர்வே பண்ண முடியும் இந்த சுச்சுவேஷனை சேலரியில் இல்லாமல்? ஸோ நிறைய ஸ்கேம் ஆகிட்டு இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக. Thank you.